நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் இப்போ நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திருமணமான பின்பு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கணவர் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிறாருன்னு வச்சுங்க, மனைவி கிட்ட நான் இப்படி என்னோடய ஆசை இது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர் ஷேர் பண்ணணும். அதே மாதிரி மனைவி தேர்வை எழுதுகிறவங்களாக இருந்தால் கணவர்கிட்ட வந்து நான் இப்படி படிக்கிறேங்க, நான் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ டைமில் படித்து பாஸ் பண்ணுறேன்னு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பரஸ்பரம் புரிதல் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து மாமியார் குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள எல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய போராட்டமான விஷயம். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய நண்பர் வந்து அவர் மனைவியெலாம் பார்த்திங்கன்னா திருமணம் முடிந்த பின்பு அவங்க ஒரு டிகிரி தான் முடிச்சிருந்தாங்க. அவங்கள பிஎட்டு எம்எட்டு அதே மாதிரி பிஜி எம்எஸ்சிலாம் படிக்க வச்சு அவங்க ஒரு இப்போ ஸ்கூல் கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க. இது மாதிரி கணவரோ அதே மாதிரி மனைவியோ அமைந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து வின் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பரஸ்பர புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து மாமனார் மாமியார் எல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நான் அவங்களுக்குடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு சமைக்கிறது, அதே மாதிரி கணவராக இருந்தால் வேலைக்கு போயிட்டு வந்து அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் நீங்கள் எல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு தான் நீங்கள் அதை படிக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படிப்பதற்குரிய சூழ்நிலை வந்து உங்கள் டைம் எப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சு அதற்குரிய ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்போ ஃப்ரீ டைமில் ஈரமான ரோஜாவே பாக்கிய லக்ஷ்மி அப்படிலாம் உட்காந்து பார்க்காம நம்மளால் முடிஞ்சது என்ன கோலுங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் ஒரு தேர்வில் பாஸ் பண்ணுங்கிறது சபாஸ் ஒரு அதெல்லாம் ஒரு சாதிக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக நான் வந்து காலர் தூக்கிவிட்டு நீங்கள் சொல்லலாம், நல்லா வந்து மேரேஜ் முடிஞ்சு ஒரு குழந்தையாகி அப்போவும் நான் படித்து பாஸ் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக இருப்பீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதற்குரிய இதை வந்து நான் சொன்ன மாதிரி பரஸ்பர புரிதல் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கணவரோ மனைவியோ யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ஜாப்பில் இருந்தால் மற்றவங்களுக்கு அதாவது மனைவிக்கோ கணவனுக்கோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து உங்களுக்கு இது பொருளாதார ரீதியாகவும் உதவுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் வந்து உயரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் படித்து பாஸ் பண்ண முடியாததெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிறைய பேர் வந்து மேரேஜுக்கு பின்னாடி படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் எடுத்து தான் வந்து அதை அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஈஸியாக அது கிடச்சிடாது. இப்போ நீங்கள் வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, அதுக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு நான் ஒரு தேர்வுக்கு படிக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பயங்கர சிரமமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நம்ம புக் எடுத்து 2 மணி நேரம் உட்காந்து படிக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமானதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் குழந்தைகளை பார்க்கணும், அதே மாதிரி வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கணவர் படிக்கட்டும் இல்லைன்னா மனைவி படிக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறது நான் படிக்கிறதுங்கிறத மற்றவங்களுக்கு அதாவது வீட்டில் மாமனாரோ மாமியாரோ குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைங்க. ஃப்ரீ டைம் வந்து நல்லா படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். இதில் நிறைய தடைகள் இருக்கும் அப்படியெல்லாம் இல்லாமல், ஏன்னா வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக தெரியும். எல்லாத்தையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக அது உங்களாலேயும் முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு என்னால் எழுத முடியாதுன்னு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சொல்லவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் முயற்சி செய்தால் முடியாது எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பண்ண முடியாததை வந்து இன்னொருத்தர் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூழ்நிலை பொருளாதார நிலைகள்லாம் ஒத்து வர்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க அப்படியெல்லாம் படிக்கிறாங்க முன்னேறிடுறாங்க. அதே மாதிரி வந்து அந்த சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்க. அதனால் நீங்கள் கணவராக இருந்தால் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், மனைவி வேலைக்கு போயிட்டு இருந்தால் கணவருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். அவர் எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக வேலைக்கு போயிட்டு தான் இருந்திருப்பார். இருந்தாலும் அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஆசை இருக்கும், நம்மளும் வந்து மனைவி மாதிரி ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது. அவருக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த டைம் கொடுங்க, அவர் நல்லா வந்து ஊக்கப்படுத்துங்க. அதாவது இப்போ சில வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ப்ரைவேட் ஜாப்புக்கு போயிட்டுருப்பாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கலான்ட்டு இருந்தால் உங்களுக்கு சூப்பர் சான்ஸு, கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது மாதிரி வந்து ஒரு அந்யோன்யம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேருமே வெற்றி அடைய முடியும். அதனால்
கல்யாணத்துக்கு பிறகு ஒரு அரசு தேர்வு அப்படிங்கிறது கனவாவெல்லாம் போகாது, கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும். அதனால் வந்து பேச்சுலராக இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்ட்டு இல்லை, ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடியும் நம்ம ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூவா.